திருட்டு பையன் சார். அவன் வந்து மக்களுடைய மண்ணை சுரண்டி பிழைக்கிற ஒருத்தர் திருட்டு பையன் சார். அவன் ராமச்சந்திரன் இத்தனம் கரிகாலன் இவனுக்கு எல்லாம் ஒரு கூட்டு களவாணிங்க. இவங்களை திமுகவில் தேசவிரோத கும்பல்னு யாரும் பார்க்கலையா? நம்ம எத்தனை பேர் உள்ள இவனும் கூட மாஃபியா கும்பலோட சுற்றிட்டு இருக்காங்க. இந்த புழுகு முட்டைக்குன்னு ஒரு தர்ப்பானங்க இல்லை. அந்த மாதிரி திமுக காரணம் வாயில், அதுவும் முதலமைச்சர் வாயால் பொய் சொல்கிறது தகுதி அடிப்படை. யாரை வச்சு தகுதி நிறுத்த நினைக்கிறீங்க? சொல்கிற வார்த்தை ஒன்று, செய்கிற விஷயம் ஒன்று, கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டா அதில் ஏதாவது ஆட்டையை போட்டு போயிடுறது. இல்லைங்க, நான் கேட்க அக்யூஸ்டாக இருக்காரா? பிஜேபியில் அக்யூஸ்டாக இருந்தாரா? அரெஸ்ட் பண்ணாங்களா யாராவது ஒருத்தனை? எனக்கு ஒன்றும் அவனை வக்காலத்து வாங்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. திட்டமிட்டு ஜாஃபர் சாதிக்க தப்பிக்க வச்சிருக்காங்க. உறுதியாக திமுகவுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவன் தப்பிக்கவே முடியாதுங்க. தப்பிக்கிறன அவன் அடைக்கலமே இருக்காங்க. திமுக வரந்தான் அடக்கம் கொடுத்துருக்காங்க. டே, நீ தான் பெரிய திருடன்னு சொல்கிறோம், அப்புறம் இறைவன் மிகப்பெரியன்னு இறைவனை எது கூப்பிட்டுக்கிற? உனக்கு என்ன தலையெழுத்து? அந்த ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்ற காசை நீ சாப்பிட்ருக்கிய. அவன் யார்? ஜாஃபர் சாதிக்கு. அவன் எந்த மார்க்கத்தை வந்தவன்? எவன் செஞ்சாலும் தப்பு தாங்க, எந்த மார்க்கம் செஞ்சாலும் தப்பு தான். அமீர் ஒன்று சொன்னா பார்த்தீங்களா, தெரியாமல் நடந்திருக்கிற? என்னங்க தெரியாமல் நடந்திருக்கே? அவன் தான் குற்றவாளி. 2017 குற்றம் இருக்கு, 2013 குற்றம் இருக்கு, 2015 அவங்க குற்றவாளியான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு குற்றவாளின்னு தெரியாமல் கூட வச்சிருப்பியா? அமீர் வந்து இது போன்ற சமூக விரோத கும்பலோட தொடர்பு வைத்துவதற்கு சிவகுமார்ன்ற ஃபேமிலி வந்து அவர் கொண்டு போய் நெருக்கடி கொடுத்துருச்சு. இன்றைக்கி அமீர் ஒரு குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருக்கார். வெற்றிமாறன் வந்து ஒரு குற்றவாளியாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் இருக்காங்கக்குள்ள. தம்பி சூரி அந்த விஷயத்தில் இருக்காப்புல. இந்த மாதிரி இவனுங்கெல்லாம் என்னென்ன பேக்கப் விஜய் சேதுபதி அப்படியே வெளியில் பெரிய தாங்க மாதிரி ஒரு யோகியம்னே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அப்படியே பொத்தி நிற்கிறீங்க எல்லாருமே. என்ன விஷயாச்சு? எங்கே போனீங்க? இல்லை, மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றது ஏதாவது தேச விரோத செயலா? அதுவும் மோடி இங்கே வரதை பார்த்தா அவ்வளோ பயம் பயம். அப்புறம் நீங்கள் மட்டும் ஓடி போய் கூப்பிட்றீங்க மோடியை. அப்படியே உதயநிதி போய் இங்கே வந்து அவனுக்கு கூப்பிட்டீங்க, அப்போ என்ன வச்சு? அண்ணாமலை அவர் கட்சியை சார்ந்தவருங்க. அவர் 1000 கூட சொல்லுவார். நான் என்ன கேட்குறேன், பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறாப்புல? கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வராகி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? பிரமாதமாக இருக்கும் பிரதர். மிக்க மகிழ்ச்சி. மோடி அடிக்கடிக்கு தமிழகத்துக்கு வரார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு திமுக தரப்புலேருந்து வைக்கப்படுது. இதுக்கு காரணம் என்னென்னா, அவருக்கு தோல்வி பயம் வந்துடுச்சு, அவர் முகத்திலேயே தெரியுதுன்னு முதல்வர் போன வாட்டியே வந்தப்போ விமர்சனம் பண்ணார். இப்போ வந்து கடுமையாக திமுக விமர்சனம் பண்ணியிருக்கார் பிரதமர். இதை இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மோடி தமிழ்நாட்டுக்கு வரது ஏதாவது தேச விரோத செயலா? இல்லை, நீங்கள் சொன்ன விஷயங்களில் அவர் வந்து குற்றச்சாட்டுன்னு சொல்கிறீங்க. மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றது குற்றச்சாட்டுன்னா எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா 10 நாளில் 2 வாட்டி வந்து போயிருக்காரு. வரட்டும், நல்லது தானேங்க. உலகத்துக்கே இப்போ இந்தியா முழுக்க போய் தமிழில் பேசுகிறாரு. உலகம் முழுக்க போகிற எந்த இடத்துலையுமே ஐநா சபையிலும் பேசுகிறாரு. அதுவும் மோடி இங்கே வரதை பார்த்தா என்னமோ, எதுக்கு அவ்வளோ பயம் 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 பயமாக இருக்கீங்க? அப்புறம் நீங்கள் மட்டும் ஓடி போய் கூப்பிட்றீங்க மோடியை. தம்பி உதயநிதி போய் இங்கே வந்து அவனுக்கு கூப்பிட்டீங்க, அப்போ என்ன வச்சு? அப்போ பயமாக தெரியலையா? உங்களுக்கு தேவைன்னா பயப்படுறீங்க. அவர் வந்தார்னா வேறு ஏதாவது, ஏன்னா திருப்பூர் பகுதியில் பார்த்துருப்பீங்க அந்த கூட்டத்தை. நான் வந்து பிஜேபி ஆதரவாளர் அல்ல. நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக நான் பார்க்கும் பொழுது மோடியுடைய சில அரசியல் நிலைப்பாடு வந்து சரியாகவே இருக்குதுனால தான் நான் அதை கருதுறேன். செல்வாக்கு ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க உறுதியாகலேருந்து. அது உண்மைதானா? உண்மை உறுதியா? என்னத்தா என்ன இருக்கு இல்லைன்றீங்க? இல்லை, 2014 தமிழ்நாட்டுக்கு நேற்று முதலமைச்சர் சொன்னார் பார்த்தீங்களா, மாயாவரம் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திறந்து வச்சுட்டு சொன்னார் பாருங்கள். ஒரே ஒரு பைசா கூட வரல. போய் இப்படி இப்போ புழுவானு பார்த்தீங்களா, இந்த புழுகு முட்டைக்குன்னு ஒரு தர்ப்பானங்கள் இல்லை. அந்த மாதிரி திமுக காரணம் வாயில், அதுவும் முதலமைச்சர் வாயால் போய் சொல்கிறது, ஏன்னா அது ஒன்றும் புதுசு கிடையாது. கடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவர் சொன்ன விஷயம் என்ன? மக்களை தேடி முதல்வன், நீங்கள் எப்போ வேணால் வந்தீங்கன்னா என்ன செக்ரட்டரி வாசல் திறந்தே கிடக்கும், அப்படி வேணால் வரலாம். 526 வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்ற முடியாத இந்த முதல்வர், நான் வந்தால் வந்து நகையை வச்சுருங்க, எல்லாரும் அனுமானம் வைங்க, நான் வந்தவுடனே உங்களுக்கு இலவசமாக மூட்டித்தரேன்னு சொன்ன முதல்வர், நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மகளிர்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுப்பேன் முதல்வர் கொடுத்துருக்காருல சார். உரிமைத்தொகை தகுதி வளைச்சார்ல, தகுதி அடிப்படை. யாரை வச்சு தகுதி நிறுத்த நினைக்கிறீங்க? சொல்கிற வார்த்தை ஒன்று, செய்கிற விஷயம் ஒன்று.
ஒரு ரூபா கூட வரலன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது எவ்வளோ அப்பட்டமான பொய், எவ்வளோ மோசமான செயல்பாடு. ஒரு முதலமைச்சர் வாயால் அவர் வந்து அப்போது உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அதை பொய்யை சொல்லியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. இல்லை, இப்போ மழையாலையும் புயலாலையும் பாதிக்கப்பட்டு நிவாரணம் கேட்டிருக்காங்க, அது இன்னும் வரலையே. யார் சொன்னது? ஏற்கனவே வாங்கப்பட்டிருக்க 700 கோடி என்னாச்சு? அது வந்து வருஷா வருஷம் டிஃபால்ட்டாக கொடுக்கறது சார், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒதுக்குனது. புயல் அது எல்லா விஷயம் வரலாம் வரலனாலும் அது கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒன்று செய்யுங்க, இப்போ இந்த மழைநீர் பாதிப்பு ஏற்பட்டுச்சு இல்லையா பொதுமக்களுக்கு, எத்தனை பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்க சொல்லுங்கள், வெள்ளறிக்கை கொடுக்க சொல்லுங்கள். அவங்க ஒயிட் பேப்பர் கொடுக்கணுன்றீங்களா? கண்டிப்பாக. உங்களுக்கே கணக்கு தெரியலையங்க, எங்கேருந்து வந்தால் என்ன போனால் எவ்வளோ ஆணுச்சுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் எப்படிங்க சொல்லுவீங்க? ஒரு அரசுக்கு வந்து நிர்வாகம்னு ஒன்று வச்சுருக்கீங்க, அந்த நிர்வாகம் அந்த சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை போட்டு பதவி இது பண்ணி வச்சுருக்கீங்க. எத்தனை பேர் ஒரு மாவட்டத்துக்கு மழை நீரால் இந்த புயலால் இந்த சேதத்தால் வந்து என்னென்ன விஷயம் போயிருக்கு, எத்தனை ஆடு செத்துச்சு, எத்தனை மாடு செத்துச்சு, எத்தனை கோழி செத்துச்சு, எத்தனை மனுஷன் செத்தான்னு கூட சொல்லலையே சார் நீங்கள். இந்த கணக்கெல்லாம் கொடுத்து தான் நிதியை பெறணுமா? கேரளாவே இப்படி தான் கைவிட்டது மத்திய அரசு. இல்லை இல்லைங்க, தமிழகத்தில் இல்லைங்க. நீங்கள் ஒரு விஷயம் கேளுங்க, இப்போ வீட்டில் நீங்கள் ஒரு நீங்கள் வீட்டுக்கு ஒரு வந்து ஒரு குடும்பத்தலைவன், குடும்பத்தலைவனுக்கு தெரியணும், மனைவி சொன்னால் தான் தெரியும், அம்மா அம்மா ஐயா இந்த மாதிரி எனக்கு வந்து வீட்டில் இன்றைக்கி மளிகை செலவு இவ்வளோ தேவை, இந்த மாதத்துக்கு குழந்தைக்கு ஃபீஸ் இவ்வளோ தேவை, ஆட்டோ ஃபீஸ் இவ்வளோ தேவை, ஆட்டோ கட்டணும், அடுத்து வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு போகிற டியூஷன் ஃபீஸ் இவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் வீட்டில் உங்கள் மனைவி கொடுப்பாருலாம் கொடுக்க மாட்டாங்களா? அப்போ தானே நீங்கள் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான உழைக்கணும், அதுக்கான விஷயங்களை பண்ணணும், சிலனா ஓட்டி எடுத்து வேலை செய்வீங்க இல்லையா? அப்போது ஒரு வீட்டுக்கே இப்படி ஒரு விஷயம், ஒரு நாட்டுக்கு நான் எடுத்தவொன்னே கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டா அதில் ஏதாவது ஆட்டையை போட்டு போயிடுறது. ஏற்கனவே திமுக அரசு அப்போ கொடுக்கல, மத்திய அரசு நிதி கொடுக்கலன்றது உறுதியாகிடுச்சு. இல்லைங்க, நீங்கள் தவறாக புரிஞ்சுட்டு பொய்யா சொல்கிறாருன்னு சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கே என்ன கணக்கு வழக்கம் தெரியல. இப்போது ஊழலை ஒழிப்போம் என்ன சொல்லியிருக்கார் பிரதமர், நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த நீங்கள் கொள்ளை அடித்த ஊழல் பணத்தை, கொள்ளை அடித்து அடிக்க போகிற ஊழல் பணத்தை மொத்தத்தையும் மீட்டு தமிழக மக்களுக்கே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுகவை பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு, அதிமுகவை விமர்சனமே பண்ணலை, அது வேறு ஒரு இது, அதுவும் பேசுவோம். என்னென்னா இதே தான் 2014 அவர் சொன்னார் பிரதமர், எனக்கு 50 நாள் டைம் கொடுங்க, ஊழலை ஒழிச்சிட்டு கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வரேன். இப்போ அதே கதையை மறுபடியும் தொடங்கியிருக்காரு 2024, 10 வருஷம் கழிச்சு. இது எடுபடும் நினைக்கிறீங்களா பத்திரிகையாளராக உங்கள் பார்வை? நான் என்ன சொல்கிறேன், அந்த டிமான்டேஷன் வந்துச்சு இல்லையா, எத்தனை பேர் வீட்டில் இருந்து அந்த பணம் எரிஞ்சு போய் இன்னும் பல பேர் வீட்டில் இருக்குது. அது சேகர் ரெட்டி வீட்டில் மட்டும் புது பணம் பார்த்தோம் நம்மளே, அந்த மாதிரி நிறைய பேர் வீட்லேயும் இருக்குது சார். அவன் ஒரு திருட்டு பையன் சார், அவன் வந்து மக்களுடைய மண்ணை சுரண்டி பிழைக்கிற ஒருத்தர் திருட்டு பையன் சார். அவன் ராமச்சந்திரன், ரத்தனம், கரிகாலன், இவனுக்கெல்லாம் ஒரு கூட்டு களவாணிங்க. அதையும் தானே மறுபடியும் கேஸ் போட்டு நீங்கள் ஓடிட்டுருக்கானுங்கள்ல. இப்போ யாருமே தண்டிக்கப்படவே இல்லையா? அதுதாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி திருட்டு பசங்களெல்லாம் நடவடிக்கணும். எனக்கு என்ன பிஜேபிக்கு எனக்கும் ஒன்றும் உரிய ஒப்பந்தம் கிடையாது. நல்ல விஷயம் செஞ்சால் நல்லதுன்னு சொல்ல போகிறோம். இன்றைக்கி வரையும் இந்த திருட்டு பையன் சேகர் ரெட்டி ஆரம்பித்து இவன் ரத்தனம், அந்த கரிகாலன், ராமச்சந்திரன், இவனுக்கெல்லாம் இன்றைக்கு வரையும் வந்து தமிழக அரசும் கைது பண்ண மாட்டேங்குது. ஏன்னா அவனுக்கு எல்லாமே தாராவாத்து கொடுத்துட்டீங்க. மத்திய அரசுலேயும் சில விஷயங்கள் நீங்கள் அவனுக்கு அட்ஜஸ்ட்ஃபுல்லாக போயிடுச்சு. லாஸ்ட் டைமும் அதே மாதிரி அந்த வழக்குலேருந்து வெளியே வந்துட்டானுங்க, இன்கம் டேக்ஸ் வழக்குலேருந்து இப்போவும் வந்துட்டானுங்க. மக்களை வந்து ஒரு பாதித்து ஒருத்தன் சம்பாதிச்சு சம்பர காசை வந்து இந்த அரசியலுக்கு துணை போனால் தப்பு தப்பு தான், எந்த விதத்துலேயும் மாற்றுக்கிறதே கிடையாது. நான் ஒன்றும் பிஜேபி கொடி பிடிக்கிற ஆள் கிடையாது. பிஜேபி கேள்வி கேட்டோன்னா நம்மளை தப்புன்னு தான் கேள்வி கேட்போம். அதனால் வந்து இந்த சமயத்தை பொறுத்த வரையும் மத்திய அரசு சில பணங்களை வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இவர்களும் வந்து சில விஷயங்களை வெள்ளறிக்கை கொடுக்காமையே அதில் ஏதாவது மோசடி பண்ணி சம்பாரித்து எடுத்துன்னு போய் இந்த ட்ரக் மாஃபியா மாதிரி ஆட்கள்கிட்ட கொடுத்துட்டா அவன் போய் கொண்டு போய் சேர்த்துருவான்ல அந்நிய செலவாணி ரூபத்தில், அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை, குஜராத்தில் அதிகப்படியான இந்த மாதிரி போதைப் பொருட்கள் பிடிக்கப்பட்டது, அப்போது குஜராத் அரசு மேலே அந்த பழியை போட்டுற முடியுமா? நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, குஜராத்தில் நீங்கள் பிடிக்கப்பட்டதுன்னு சொன்னால்
அந்த பிஜேபி கட்சியை சார்ந்தவர் யாராவது உள்ள இருக்காரா அக்யூஸ்டா? அங்கே தொடர்ச்சியா இல்லைங்க, நான் கேட்க அக்யூஸ்டா இருக்காரா? பிஜேபியில அக்யூஸ்டா இருந்தாரா? அரெஸ்ட் பண்ணாங்களா யாராவது ஒருத்தனை? இல்லை குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா அதை பார்க்கலாமா? அது நீங்க காவல்துறை இல்லைங்க, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் தப்பு தப்பு தாங்கன்ற நான் எனக்கு ஒன்றும் அவனை வக்காலத்து வாங்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. கழகம்னு சொல்லி இங்க ட்ரெயின் பண்றாங்க திமுகவுக்கும் அந்த ஜாஃபர் சாதிக்கும் மிகவும் ரொம்ப தொடர்பு படுத்தி கிட்டத்தட்ட திமுக தான் அவரை இயக்குது அப்படின்ற மாதிரியே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ பாஜக தான் அங்கே இயக்குது அப்படின்னு சொல்லிட முடியும். நான் என்ன சொல்ல வரேன், இவன் திமுக மெம்பரா இல்லையா? ஆமாம், ட்ரக் மாஃபியா வந்து இந்த இவன் வந்து மாஃபியாவில் இவன் வந்து சர்வதேச லெவலில் மாஃபியா அவன். நீங்கள் சாதாரணமெல்லாம் வந்து ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கஞ்சா பொருள் விற்றான் அதை பொருள் விற்றான்னா கூட நான் இது வந்து மனித உயிரியே உடம்புகளையும் சதைச்சி எத்துறோம். இந்த மாதிரி அதை தெரிஞ்ச உடனே நீக்கப்பட்டிருக்காரு இல்லையா? நீக்கிட்டீங்கன்னா காப்பாற்றி பிடிச்சிட்டிங்களா இல்லையாண்ண? உங்ககிட்ட தானே சார் இந்த சென்னை மாநகர சென்னையில் தமிழ்நாடு போலீஸ் உங்ககிட்ட தானே சார் இருக்குது? காவல்துறை நீங்கள் தானே சார் பார்க்குறீங்க? உங்கள் ஆட்சி தானே சார் திமுக ஆட்சி, திராவிட ஆட்சின்னு மாறுத்தட்டிக்கிறீங்க. அப்போது நீங்கள் அவனை வந்து அவன் வீட்டில் விஷயம் தெரிஞ்சு உங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சது? மத்திய அரசுக்கு, வெளிநாட்டில் கூடிய துறையை சொல்கிறான், காவல்துறையை சொல்கிறான். அதுக்கப்புறம் மத்திய அரசு, மத்தியத்துக்கு அப்புறம் வந்து சென்னை விஷயத்தில் திமுக நீங்கள் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸை சொல்கிறீங்க, அப்போ ஐபி என்ன பண்ணிகிட்டு இருந்தது? அதுதான் சார் நானும் சொல்கிறேன். அப்போ அரெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயம் கேளுங்க, சென்னை மாநகரத்தில் இன்றைக்கி வந்து சீஃப் ஆஃபீஸ்ன்னு இங்கே தான் இருக்குது, ஓகேங்களா? அங்கே உளவுத்துறைக்குள்ள ஐஜி லெவலில் இருக்காங்க ரெண்டு பேர். அவனுக்கு தெரியாதா அவன் எப்படி போவான்றது? மூன்றாவது கண்ணுன்னு அப்படியே சும்மா தூக்கி பார்த்து தலையில் வந்து சொல்கிறீங்கல்ல, ஏதாவது இது போனால் திட்டமிட்டு ஜாஃபர் சாதிக்க தப்பிக்க வச்சுருக்காங்க. உறுதியாக திமுகவுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவன் தப்பிக்கவே முடியாதுங்க. தப்பிக்கிறேன்னா அவன் அடைக்கலமே இருக்காங்க, திமுக வரம் தான் அடைக்க அடக்கம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். மத்திய அரசு கைது செய்யணும்னு நினைச்சாலுமே பாதுகாக்கிறது திமுக, இதுதான் உங்கள் குற்றச்சாட்டு அப்படியே? மத்திய அரசு கைது செய்யணும்னு நினைக்கிறது இல்லாமல் விடுங்க, அவன் கைது செய்யணும்னா அவனுக்கு வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளே பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறோம். அது மற்ற மார்க்கங்களில் அந்த மத்திய அரசில் பார்த்தீங்கன்னா கடல் மார்க்கங்களில் சொல்லுங்கள், விமான மார்க்கத்தில் சொல்லுங்கள், அந்த மாதிரி பல்வேறு விதமான இடங்கள்லாம் வந்து அவன் கடத்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் ஏதோ ஒரு சில அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் செய்ய முடியாது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேர்லேயும் எந்த செஞ்சாலும் அவன் திருடன் தான் அந்த மாஃபியா கும்பலுக்கு துணை போனவனுங்க தான், அதையும் நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நம்ம நோக்கமே தவிர இவனுக்கு நம்ம தூக்கி பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுவும் வந்து மனுஷனை வந்து உருக்கி அதை வந்து ஒரு மாதிரி ஆக்கக்கூடிய ஒரு மனித அந்த மருந்து, அதுவும் நீ பிறந்த மார்க்கம், அந்த மார்க்கத்தில் நீ இதுக்கு எதிரான விஷயம். ஏன்னா அமீர் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, நான் வந்து கஞ்சா அது இது போதை வஸ்துக்கள் மற்றும் விபச்சாரம் இந்த மாதிரி இடத்துலேருந்து நான் வந்து ஒரு மார்க்கத்துலேருந்து வந்தவன் நான். அவன் யார்? ஜாஃபர் சாதிக்கு. அவன் எந்த மார்க்கத்தை வந்தவன்? நைஜீரியா கூப்பிட்டு வந்தானா? அவனுக்கு எதாவது மார்க்கம் இருக்கா? உங்கள் மார்க்கம் தானே ஆகணும். உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன், அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன விளக்கமோ அதை சொல்லணும். அதை ஒட்டி உன் மார்க்கத்தை திருத்தி வச்சுக்கிறேன். உன் மார்க்கம் வந்து நான் ஏதாவது மார்க்கமோ போதைப் பொருளையும் எவன் செஞ்சாலும் தப்பு தாங்க. எந்த மார்க்கம் செஞ்சாலும் தப்பு தான். இந்து செஞ்சாலும்னா, முஸ்லீம் செஞ்சாலும்னா, கிறிஸ்துவன் செஞ்சாலும்னா, பௌத்திய செஞ்சாலும்னா, எவன் செஞ்சாலும் குற்றம் குற்றம் தானாங்க. சர்வதேச லெவலில் அது வந்து குற்றமாக கருதப்படும் போது நீ அவன் உடனே கூப்பிட்டுக்கிட்டு இறைவன் மிகப்பெரியவன், டேய் நீ தான் பெரிய திருடன் சொல்கிறோம், அப்புறம் இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் எது கூப்பிட்டுக்கிற? உனக்கு என்ன தலையெழுத்து? நீயா ஒரு கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி சில கதைகளை சொல்லிட்டு போவேன், அதுவும் ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டு போகிறேன். ஒரு சின்ன பிரச்சனைனா நாட்டில் ஐயோ அப்படியே கொதிச்சிருந்து அப்படியே நெஞ்சை பிறந்துக்கிட்டு வந்து நிற்பீங்க, ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க. அப்படியே வந்து காணொலியில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுவேன் வாய்க்கிலேயே. இந்த விஷயத்துக்கு பெருசாக விளக்கம் கொடுக்கலன்றீங்களா? சந்திக்கவே இல்லையே உனையும். நீ எங்கே உட்காந்துட்டு பேசுகிற? அறிக்கை விட்டுருக்காருல, ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி அறிக்கை விட்டுருக்காரு. அறிவிக்கல என்ன சொல்லியிருக்காரு, என்ன சொன்னார்னு சொல்லுங்க. குற்றவாளியும் தெரிஞ்சிச்சு, இனிமேல் அவங்களோட சேர்ந்து பயணிக்க மாட்டேன், படத்தை தயாரிச்சுட்டு இருக்காரு. அந்த 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 சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பாருங்கப்பா, அது கொடுத்ததில் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அப்படியே பதுங்கி நின்று உட்காந்துருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் இல்லை. உன்னை குறி வச்சிட்டாங்க, நீ பேசின பேச்செல்லாம் கொடுத்து கோரம் வச்சுருவோம். அதை தாண்டி அந்த 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 ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்ற காசை நீ சாப்பிட்ருக்கிய எல்லாம் சத்தியமாக வந்து அது தெரியாமல் நடந்திருக்கிற. என்னங்க தெரியாமல் நடந்திருக்கிய? அவன் தான் குற்றவாளி. 2017 குற்றம் இருக்குது, 2013 குற்றம் இருக்குது, 2015 அவங்க குற்றவாளியான்னு சொல்லிகிட்ருக்கோம். அவன் இந்த மாதிரி செயல்பாடு தான் வேலைக்கும் சொல்கிறோம், உனக்கு சொந்தக்காரன் சொல்கிறோம், நீயே தான் சொல்கிற, நான் சொல்கிறத சொல்கிறேன், நீயே சொல்லியிருக்கிற. ஏன்னா அவர் குற்றவாளின்னு தெரியாமல் கூட வச்சுருப்பியா?
பிரபலமான ஒரு விஷயத்தில் தங்கம் கடத்துதல் ஆரம்பித்து, அவன் கஞ்சா கடத்தல் ஆரம்பித்து, இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் கடத்தல் ஆரம்பித்து, அவன் மீது பல்வேறு வழக்கு இருக்குது, அவன் குடும்பத்தை வழக்கு இருக்குது, குற்ற பின்னணி இருக்குன்னு தெரிஞ்சதான். ஆமாங்க, வச்சுருக்காங்க அந்த காசு அவனுக்கு. ஏன் அதுதான் சொல்ல வரேன், என்னென்னா அமீர் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் சிவகுமார் ஃபேமிலின்னு நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? ஓகே, அமீர் வந்து இது போன்ற சமூக விரோத கும்பலோட தொடர்பு வைத்துவதற்கு நீ வந்து சிவகுமார்ன்ற ஃபேமிலி வந்து அவர் கொண்டு போய் நெருக்கடி கொடுத்துருச்சு. ஏன்னா பண ரீதியாக அவர் ரொம்ப நுழைக்கிறாங்க, எந்த படமும் இல்லை, எந்த டைரக்டர் வரமாட்டான், எந்த ப்ரொடியூசர் வரமாட்டான், எந்த நடிகரும் வரமாட்டான், அந்த மூலமாக அதை செய்கிறாங்கன்றீங்க. சிவகுமார் ஃபேமிலி எல்லாரும் சேர்த்து தான், ஞானவேல் ராஜான் மட்டும் இல்லை, ஞானவேல் ராஜான்றது அவர் தயாரிப்பாளர் தான் இவங்க, அதுக்கு முன்னாடி அவனுக்கு அவனை தயாரிப்பாளர்கள் யார்? சிவகுமார் ஃபேமிலி. அதனால் அதில் வந்து நெருக்கடிகள் தான் இன்றைக்கி அமீர் ஒரு குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருக்கார். வெற்றிமாறன் வந்து ஒரு குற்றவாளியாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு ஆளாக இருக்காங்கக்குள்ள, தம்பி சூரி அந்த விஷயத்தில் இருக்காப்புல, இந்த மாதிரி இவனுங்கெல்லாம் என்னென்ன பேக்கப் ஆகுது, விஜய் சேதுபதி இந்த மாதிரி இவனுங்கெல்லாம் அப்படியே வெளியில் பெரிய அப்படியே இப்போ தப்பட்டை அடித்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஐயோ நாங்கள் மாதிரி ஒரு யோகியம்னே கிடையாதுறான்னு சொல்லிகிட்டு இருப்பீங்க, அப்படியே பொத்தி நிற்கிறீங்க எல்லாருமே. என்ன விஷயம் ஆச்சு, எங்கே போனீங்க? அப்போல்லாம் என்னென்னா சமூக விரோதக்கும் போடுங்க, காசு தான் முக்கியம், ஆனால் தேசம் எப்படி வீணாக போனால் உனக்கு என்னடா இருக்குது, ஆனால் கேட்டால் தேசப்பற்றாளன்னு சொல்லிப்பீங்க. இதுதான் இயல்பான விஷயம், பொதுமக்கள் தான் பார்த்து இந்த தலைப்புக்கு வந்துடும். மோடி அவர்கள் எவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறாரு, திமுக வந்து ஊழல் செய்து ஊழல் செய்து அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சது திமுக அதிமுக. ரொம்ப கவனமாக அதிமுகவை மட்டும் விமர்சனம் செய்யாமல் தவிர்த்துருக்காரு. போன வாட்டி வந்தப்போ என்ன பேசினாரு உங்களுக்கே தெரியும், ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் முன்னாள் முதல்வர்களை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு. ஏன் இந்த நிலைப்பாடு? சரி, நான் இப்படி கேட்குறேன், நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இங்கே இந்த ஆட்சி வந்து ரொம்ப அமோகமாக சுபிட்சமாக மக்கள் வந்து எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் துன்பம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்களா? இதற்கு காரணம் திமுக மட்டும்தான் அப்படின்னு அப்படி சொல்கிறேன், திராவிட இயக்கங்களே சொல்கிறேன் நான். திராவிட இயக்கம் தான் நிறைய பேர் இன்னல்களுக்கு ஆளாகி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இன்னைக்கு வரையும் கஷ்டப்படுறாங்கள. ஆனால் இந்தியாவில் ஒப்பிடும்போது தமிழ்நாடு மேம்பட்ட மாநிலமாக இருக்குது. இதை மாற்று எதை ஒப்பிட்டு சொல்கிறீங்க? என்ன வாழ்வாடுத்தப்பட்ட மக்கள் நிறைய அரசு பதவிக்கு வந்திருக்காங்க, நீதிபதியாக இருக்காங்க, இப்போ கூட வந்தது. சரி, மலைவாழ்ப்பு இங்கே மட்டும் தான், தமிழ்நாட்டில் மட்டும் தான், இந்தியா முழுக்க அரிதோ அரிதோ தான் நடக்குது. இங்கே உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம், நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு தமிழ் பேப்பரே ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா, மற்ற பேப்பருக்கு போங்க, மற்ற மாநிலத்தில் பாருங்கள் எந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துருக்குதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த நாட்டுடைய குடியரசுத் தலைவர் யாருங்க? இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் போகிற எவங்க வச்சா அடையாள அரசியல்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அதாவது விமர்சனம் மக்களுக்கு செஞ்சாங்கன்றது வந்து அவனுக்கு கேளுங்க என்ன சொல்றாங்கன்றது. ஏன்னா நீங்க ஒண்ணுமே வேணாம், குடியரசுத் தலைவர் பிறந்த ஊர்ல இன்னமும் கரண்ட் இல்லை, அதை அவங்களதான் போய் கேட்கணும். ஏம்மா நீ வந்து அப்போ இது அடையாள அரசியல்ன்றது தெரிஞ்சு போயிடுது. இது அடையாளம் அப்படி வச்சு சொல்ல முடியாதுங்க. நீங்க நான் கூட தான் 15-10 வருஷத்துக்கு முன்னாடி விழுப்புரம் பக்கத்தில் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில், இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் அது, சங்கராபுரம்னு ஒரு வில்லேஜில் கரண்ட்டே இல்லை. நாங்கள் இந்தியன்று போன ஒரு பத்திரிகையில் போய் என்னுடைய நிருபர் பகவான் தாஸ்னு ஒருத்தர் களத்தை இறங்கி அதை புகைப்படம் எடுத்து 20-ஆம் நூற்றாண்டில் இன்னும் கரண்ட் இல்லாமல் இருக்கானடா அந்த வாழ்க்கை அந்த மலைவாழ் மக்கள்னு சொல்லி, இதே திமுக ஆட்சி இருக்கும் போது, கலைஞர் சிஎம்மாக இருக்கும் போது, ஈபி சேர்மனை பார்த்து உடனடியாக அதற்கான வந்து ஒரு 30 லட்சரூபா அந்த ஒயர் கேபிளுக்கு மட்டும் நிதி ஒதுக்கப்பட்டு 50 லட்சரூபாய்க்கு மேலே நிதி ஒதுக்கப்பட்டு அந்த கேபிளை கொண்டு போய் வாங்கி கொடுத்துருவோம். ஒரு சாதாரண பத்திரிகையாளனே இது முடியுது இல்லைங்களா? ஏன் ஜனாதிபதி நினச்சா பண்ண முடியாதா? ஜனாதிபதி போனாருன்னா அங்கே ப்ரோட்டோக்கால் எல்லாமே ஆஃபீஸர் போனோம் இல்லையா, செய்ய முடியாதா? இல்லை நம்ம சொல்லிக்கிறோம், வெளியிலேருந்து நடக்கிற உள்ளுக்குள்ளே என்னென்ன சம்பவம் யாருக்கு தெரியும்? ஆனால் அங்கே கதையை வந்து நம்ம அங்கே போனால் தான் தெரியும் நம்ம என்ன விஷயம் நடக்குதுன்றது. ஏன்னா ஒருத்தர் குறை சொல்லணுன்றதுக்காக 1000 குறை சொல்லிட்டு போகக்கூடாது. அதுதான் இங்கே பிரதமர் வந்து இப்போ திமுக மட்டும் குறை சொல்கிறாரு, பொதுவாக வைக்கலாம் இல்லை, கூட்டணியில் இருந்து பிரிஞ்சிருக்காங்க, இருந்தும் இன்னும் காற்று ஏங்கிட்டு இருக்காங்க பாஜக. அவர் என்ன வாராகியா பிரதமர்? சண்டை போடணும் முடிவு பண்ணிட்டா எல்லா ஆஃபீஸராக தான் சண்டை போட்டுடுறோம், நீ என்னாலாம் பார்க்கறதில்லை. அது அரசியல் இல்லையா? சட்ட போராட்ட நான் சட்ட போராட்ட சண்டை போடுறதுக்கே யாராக இருந்தாலும் பரவாயில்ல வா பார்த்துடலான்னு நினைக்கிறோம், எந்த எதிரியாக இருந்தாலும் ஒரு 5 பேராக 10 பேராக இருந்தாலும் சேர்த்து பண்ணலான்னு நினைக்கிறோம். இது ஒரு நாட்டுடைய பிரச்சனை. வாராகி இல்லை பிரதமர்ன்றீங்க, வாராகியே பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுகிறாரு. இல்லை இல்லை, அதை கவனமாக பேசணும். அதை தாங்க சொல்கிறேன், இந்த விஷயத்தில் ஒரு விரோதியை ஒருத்தனை வச்சுருக்கோம். இந்த திராவிடன்றது திராவிடத்துக்கு பேஸ் போட்ட திமுக,
ஓகேங்களா? அதிமுகவுக்கு முன்னாடி முதல் நம்பர் ஒன்று அடிப்போம், அவர் கணக்கு அதட்டலாம் இல்லையா, ஒன்றை காலி பண்ணிட்டு ரெண்டாவது வரலாம் நினைக்கிறான் இல்லையா. ஓகே, ரெண்டுமே எடுத்துட்டு அப்புறம் நின்ட்டு அப்புறம் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கூட்டுக்கலாம் ஆகிடுங்க, அப்புறம் எங்கே போய் நிற்கிறது? இல்லை இந்த ஸ்டாண்டு தானே, இல்லைனா திமுக அதிமுக நம்ம பக்கம் வந்தால் எந்த காலகட்டத்திலையும் ஒரு விஷயம் கேளுங்க, அவங்கள வந்து அவங்க கட்சியை வந்து வளர்த்துக்க பார்ப்பாங்களா, உங்களை வளர்த்துக்கிறத பார்ப்பாங்களா? ஏற்கனவே 4 வருஷம் உங்களை வந்து உட்கார வச்சு அவங்க காலில் கையில் ஊந்து நீங்கள் என்னென்ன வேலை பார்த்தீங்க, அவங்க என்ன ஒன்று வேலை பார்த்தாங்க, நீ என்ன நன்றி மறந்தீங்க, அதெல்லாம் சில இதெல்லாம் சொன்ன போனால் அதிமுக பக்கம் போயிடக்கூடாதுன்னு தான் பார்க்குறோம். ஏன்னா அதை வந்து ப்ளஸ்ஸாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதால தான். ரெண்டுமே அவன் துரோகியாக இருக்கலாம், இவன் வந்து விரோதியாக இருப்பான், வேறு ஒன்றும் கிடையாது. ரெண்டுத்துலேயும் வந்து ரெண்டு விதமான நிலைப்பாடுகளில் ரெண்டுத்தையும் ஒழிக்கிறது தான் அவருடைய வேலையாகவே கருதி வச்சுருக்காரு. அது பெரும்பாலும் அவர் சொன்ன விஷயங்கள் தப்பே கிடையாது. நான் வந்து திமுக திமுக வயிற்றில் புளிய கிடைக்குது எல்லாம். ஆமாம், உண்மை தானே, என்ன தப்பு என்ன இருக்குது, உண்மை தானங்க. நீங்கள் ஏன் அப்படி பயப்படுறீங்க? அவர் வந்து தோல்வி பயத்தில் தான் இங்கே குறைஞ்சபட்சம் ரெண்டு. யாருக்கு தோல்வி பயம்? பிரதமர். இப்போ நான் என்ன கேட்குறேன், பிஜேபிக்கு இங்கே வேணா ஓட்டு போட போகிறானா, எம்பி சீட் வர ஜெயிக்க போகிறாங்களா? குறைஞ்சபட்சம் ரெண்டு சீட்டுக்காவது வரலை. அது ரெண்டு சீட்டும் 4 சீட்டுங்க. தென் மாநிலத்தை பொறுத்த வரையும் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு நீங்கள் டெல்லி போய் பாருங்கள், உத்தரப்பிரதேஷ் போய் பாருங்க, நான் பல ஊர் போயிருக்கேங்க, இப்போ கடந்த 1 மாதமாக போயிட்டுருக்கேங்க. டெல்லியில் இதை தாண்டி டெல்லிலையும் பார்த்தேன், அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ்க போகிற வழியில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்துக்களுடைய வீட்டில் தான் நம்ம குடியை பார்ப்போம், அந்த ராமருடைய கோயிலில் இஸ்லாமிய வீட்டில் குடியிருக்குங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படா இவங்க இந்த மார்க்கத்துக்கு எதிராலாம் செய்யறது? ஆனால் அவன் அதை நேசிக்கிறான்னு சொல்ல வரேன், இந்து மதத்தை அவன் நேசிக்கிறான். அதுக்கு ஒரு சில ரீசனே இருக்குது. என்னென்னா, இதனால் கோடி காட்டலன்னா புல்டோசர் வச்சு இடிச்சிருவார் யோகி அப்படின்னு பயந்து. நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டா நான் என்ன சொல்கிறது, உண்மையாகவே உணர்வுபூர்வமாகவே எல்லோருடைய, நீங்கள் ஏதாவது ஆட்டோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா, காரு, டூ வீலரு, எல்லா மதத்துக்கு நீங்கள் அப்படி நம்ம சும்மா இந்த திராவிட அரசியலில் இருக்கிறவனுங்க இந்த ஒரு ஐடி விங்கை வச்சுக்கிட்டு படாத படுப்படுத்துகிறானுங்க, எல்லோரையும் உட்காந்துக்கிட்டு காசு கொடுத்தா போடுவான். நம்ம கமர்ஷியலாக நம்ம இதை நமக்கு வந்து திமுகக்கோ அதிமுகக்கோ விரோ நம்ம ஒன்றும் எதிரான இல்லை. அவர் செய்யக்கூடிய செயல்பாடு நமக்கு விரோதமானது, எதிரானதாக நம்ம நினைக்கிறோம். அவர் செஞ்சால் விமர்சனம் வைக்கணும். அதனால் வந்து என்னை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அவர்கள் இருக்கும் போதும் வழக்கு போட்டிருக்கேன், ஜெயலலிதா அம்மையாக இருக்கும் போதும் வழக்கு போட்டிருக்கேன், நான் கலைஞர் முன்னாடியும் நான் சிறைச்சலைக்கு போயிருக்கேன், ஜெயலலிதா அம்மையார் காலத்திலையும் சிறைச்சலைக்கு போயிருக்கேன், இப்போ இருக்கிற ஸ்டாலின் காலத்திலும் சிறைச்சலைக்கு போயிருக்கேன். ஏன்னா இவர்களை வந்து எதிர்த்து எது கேள்வி கேட்டாலும் ஒரு பொய் வழக்கு போடணும், அதாவது உள்ளே போட்டு அடக்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் எதிர்த்து போராடி தாங்க ஒரு மனுஷன் வந்து வெளியே வரோம் இல்லையா. அந்த மாதிரி தான் இது வந்து வாய்க்கு வந்தது இஷ்டத்துக்கு அடித்து விடுறது. அவனுங்க இப்போ நீங்கள் சொல்கிறது, அவருக்கு வட மாநிலத்திலேயே அவர் வெற்றி பெற்றுவார், பெற்று விடுவார். ஏன்னா 400 சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. அவங்க அண்ணாமலை அவர் கட்சியை சார்ந்தவருங்க, அவர் 1000 கூட சொல்லுவார். நான் என்ன கேட்குறேன், பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறாப்புல, பிரசாத் கிஷோருடைய இன்டர்வியூ பாருங்கள், அவர் எதிரானவர் தானே, ஒத்துக்கிறாரா? ஏன் அதெல்லாம் தாண்டி விடுங்க, பக்கத்தில் வந்து இப்போ தானே ஜெயித்தார் தெலுங்கானா சிஎம்மு, நேற்று என்ன பண்ணார், நேற்று என்ன வார்த்தையை சொன்னார், எங்கள் அண்ணன் மோடின்ட்டார்ல ஒரே வார்த்தை, அப்போ அவுட்டு இந்தியா கூட்டணி வேறு கூட்டணி ஆகிடுச்சு இல்லை. அதனால் நான் தான் சொல்ல வரேன், இந்த 3வது முறையை அவங்க தேர்தல் வந்து அந்த இந்த தேர்தலில் ஜெயிச்சு வெற்றி பெற்றால் என்ன மாதிரியான மாற்றம் வருதுன்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம எதிராக செய்கிற விஷயம் மக்களுக்கு எதிராக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அதை நம்ம எதிர்த்து ஃபைட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அது நீதிமன்றத்து மூலமாக தான் நம்ம ஃபைட் பண்ணணும். இப்போது கண்டிப்பாக மோடி தான் வெற்றி பெறுவார்ன்றது மாற்று கருத்து இல்லைங்க. நான் பல மாநிலங்களுக்கு போயிருக்கனால சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் நான் அந்த 1-2 மாதங்களில் நான் பண்ண வேலையில் பார்த்ததில்ல, மகாராஷ்டிராலையும் பார்த்தேன், அதே மாதிரி டெல்லி உத்தரப்பிரதேஷ்லையும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் பல இடங்களில் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கும், கண்டிப்பாக வெற்றி பெற்றுவாருங்க, அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ தான் அந்த நாடு ஒரு மாற்றத்தை கிடைக்குமான்னு பார்ப்போம். ரெண்டாவது என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் இது வந்து ஒரு இங்கே ஒரு தேச விரோத கும்பல் வந்து சுற்றிட்டு இருக்குதுங்க. யார் தான் இப்போ நம்ம சொல்கிறோம்ல, திமுகவில் தேச விரோத கும்பல்னு யாரும் பார்க்கலையே நம்ம, எத்தனை பேர் உள்ள இவனும் கூட மாஃபியா கும்பலோட சுற்றிட்டுருக்கானுங்க. திமுக தேச விரோத கும்பல் கும்பல் தப்பே கிடையாதுங்க, அது தேச விரோத கும்பல் தான், தேசத்துக்கு எதிரான இந்த விஷயம் செய்வான். இல்லைன்னா தூத்துக்குள்ளே தானே அந்த சைனாக்காரனுடைய ஏவுகணை படுத்தப்பட்டணுங்க. எதுக்கு நம்ம கேட்டால் பிரிண்டிங் மிஸ்டேக்னுங்க, அதான் பிரைடுன்றதுக்கு பிரைடுன்னு போட்டாங்க, அது இயல்பாக நடக்கிறது, அறியாமையில் நடந்த, அது எல்லாருக்கும் நடக்கிற விஷயங்க. அதுக்கு ஒரு அக்கா சகோதரி இருக்காங்களே இவங்க கனிமொழி, அதுக்கு ஒரு செப்பக்கட்டு கட்டினாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கே
அந்த குடும்பத்தோடு என்ன நிலைமையோ தெரில. பாவம் அவங்க இப்படியா செப்ப கட்டி இந்த வாட்டி எம்பி சீட்டு மந்திரி ஏதாவது வாய்ப்புகள் தான் பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த முறை அந்த அம்மா எனக்கே பிஜேபி கனிமொழி வந்து பிஜேபிக்கு வந்துடும் நினைக்கிறேன். அவங்களே பிஜேபி? ஆமாம், பிஜேபி வந்துடும், வேறு வழி இல்லைங்க. இவங்க அது பதவியை தக்க அவங்க அண்ணன், அவங்க அண்ணன் அவர் பாவம் எதையுமே அவருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த அம்மா சொல்கிற விஷயம் ஏற்படலை, பிள்ளையோட கையில் போயிடுச்சு, பேரன் அடுத்து வந்துட்டான். அதனால் அந்த அம்மாவே வந்து அடுத்த முறை இது உங்கள் தொலைக்காட்சி மூலயமா முன்னாடி சொல்லிடுறேன், அடுத்து நீங்கள் தேர்தல் ஜெயிச்சு பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் வந்து பிஜேபி போவது கனிமொழி உறுதி. கனிமொழி மட்டும் போவாங்களா இல்லை திமுக கூட்டணிக்கு போவோன்றீங்க? பல பேர் கூட்டணி போவாங்க, கட்சி இருக்காதுன்ற அர்த்தம் முறை. ஓகே, அவர் சொன்னது தான், நம்ம சொல்கிறத விட அவர் சொல்கிறது தான் அழிவு. அது வந்து இந்த திமுகவை நான் அழிச்சிட்டு தான் வேலை பார்ப்பேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஓகே, மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.